வணக்கம். இது சாதிக் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பகுதி ஈயில் உள்ள தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த வகையில் ஒவ்வொரு அறிஞர்களாக காணவிருக்கும் ஒரு சிறிய தொகுப்பு. அந்த வகையில் இன்று நாம் காணவிருப்பது சிசு செல்லப்பா. இவர் சின்னமனூரில் பிறந்தவர், வத்தலகுண்டில் வளர்ந்தவர், எழுத்து என்ற இதழை நடத்தி வந்துள்ளார். தமிழ் சிறு பத்திரிகைகளின் முன்னோடி என்று இவரை அழைப்பர். புதுக்கவிதையின் புரவலர் என்ற சிறப்பு பெயரை இவர் பெற்றுள்ளார். இவர் ஒவ்வொரு நாவல்களையும் மிகவும் அருமையாக எழுதுவதில் வல்லவராகவே திகழ்ந்து வந்தார். இவர் எழுதிய சுதந்திர தாகம் என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமியின் விருது கிடைத்தது என்றால் அதில் ஐயமில்லை. வாடிவாசல், ஜீவனாம்சம் என்ற பிற நாவல்களையும் இவர் எழுதி வந்துள்ளார். இவருடைய ஒவ்வொரு நாவல்களிலும் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை நிலையை கூட அழகாக எழுதுவதில் வல்லவராகவே திகழ்ந்து வந்தார். 60 மார்கழி மலர்கள், மலை மேடு, மணல் வீடு என்பது இவர் இயற்றிய நூல்கள் ஆகும். சிசு செல்லப்பா அவர்களினுடைய இன்று நீ இருந்திருந்தால் என்ற குறுங்காவியம் மகாத்மா காந்தி அடிகளை பற்றி குறிப்பிடுகிறது. இவர் நா பிச்சமூர்த்தி ஐயா அவர்களினுடைய புதுக்குரல்கள் என்ற கவிதை தொகுப்பை பதிப்பித்துள்ளார். அதில் மிகவும் அருமையான கலை நயங்களை எடுத்து எம்பியுள்ளார் என்றால் அதில் ஐயம் ஏதும் இல்லை. இப்படி புது கவிதைகளில் புதுமையை புகுத்தியதாலே இவர் புதுமை புரவலர் என்றும் அழைக்கப்படுகிறார்.